வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June 6th. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:24 ஆக போகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் கால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் கால் தான். ப்ரீவியஸ் டே மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகிற 3:30 ஒரு 5 மினிட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்தபடி க்ளோசிங். அந்த க்ளோசிங்கோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் இருந்துச்சு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ் ஓப்பனிங். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபால். ஸோ தொடர்ந்து ஒரு 7 கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்ததில் நமக்கு இப்போ டவுன் சைட் மார்க்கெட் பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்னால பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ செல் கால் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்ற நமக்கு இப்ப ரெட் கலர் கேண்டில் ஓபன் ஆயிருக்கு. சோ இந்த சார்ட்ல ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா யார் வேணாலும் சரி இந்த வீடியோ பாக்குற மாதிரி சார்ட்டை டெய்லி ஓபன் பண்ணி பாப்பீங்க. இதுல கால்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கும். சோ அப்படி நமக்கு இப்ப ஒரு செல் கால் வந்திருக்கு. மார்க்கெட் ஓபன் ஆன ஒரு 10 மினிட்ஸ் குள்ளேயே ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 35 to 79.70 அப்படினு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த என்ட்ரி பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஒயிட் கலர் லைன் போதுல அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் வரும்போது ஃபியூச்சர் ட்ரேடர்ஸாக இருந்தீங்க பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த என்ட்ரி பாயிண்ட்டில் எடுத்துக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்க்கு மேலே வரும்போது நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணி. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 35,191 பாயிண்ட்னு இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு 88 பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 88 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லா டவுன் சைட் இறங்குதான்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஜஸ்ட் 7 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் கரெக்டாக பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. 35,279.70 நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆச்சு. கரெக்டா இப்ப லோ பாத்தீங்கன்னா 190 ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரொம்ப கிளீனா பிரேக் அவுட் பண்ணி ஒரு 90 பாயிண்ட்டுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கு. 188 லோ போயிருச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வீக்லி புட் ஆப்ஷன் 35,500 புட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ நமக்கு புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 570 ரேஞ்சில் பை கால் வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 630 ரேஞ்ச் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். ஃபியூச்சர் பார்த்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டை பயன்படுத்தி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம். டேரெக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு 8 மணி ஆப்ஷனில் அப்ளை பண்ணி அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.